உங்களோட கனவை பின்தொடருங்க, மற்ற விஷயங்கள் எல்லாமே தானாவே வந்துடும்னு சொல்ற மாதிரி நம்மளோட தல அஜித்குமார் அவரோட கனவை நோக்கி பயணம் செய்ய போறாராம். சினிமா உலகத்துல என்ட்ரி கொடுத்து 60 படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் இப்பும் அவரோட அடுத்த படமாக அஜித் 61 படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல நடந்துட்டு இருந்துச்சு. ஸ்கூல்ல இன்டர்வல் கொடுத்தோன்னே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம விளையாட போறதும் கேண்டீனுக்கு போய் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட பைசாவை காலி பண்றது நம்மளுக்கு ரொம்பவே பிடித்த விஷயமா இருக்கும். அதே மாதிரி அஜித்துக்கு கொஞ்சம் லீவ் விட்டுருக்காங்க போல, அதனால அஜித் அவரோட பைக்கோட ரெடி ஆயிட்டார். அஜித் அவரோட ரொம்பவே பிடித்தமான விஷயத்த செய்ய கிளம்பிட்டார்னே சொல்லலாம். கடந்த கொஞ்ச வருஷமாகவே அவரு பைக்ல உலகத்தை சுத்தி பாக்கணும்னே முடிவு செஞ்சிருந்தாங்க. அதை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருந்த அஜித் இப்போ அடுத்த சுற்றுலாக்கு ரெடி ஆயிட்டாரு. இந்த முறை அவரு யூகே யூரோப்னு பைக்ல சுத்தி பார்க்க கிளம்பிட்டாரு. இப்போ அஜித் யூகேலயும் யூரோப்லயும் பைக்ல பயணம் செய்யற மாதிரி போட்டோஸ சில நபர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க. ரொம்பவே பிரமிப்பான ஒரு பைக் கூட அஜித் எடுத்த புகைப்படம் ரசிகர்களிடம் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த புகைப்படம் யூரோப்ல இருக்கிற ஒரு டனல் ட்ரெயின்குள்ள எடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி மும்பைல ஒரு 20 ஷூட்டிங் அப்புறம் அஜித் அவரோட பைக்லயே பூனேல இருந்து சென்னைக்கு 19 hours டிராவல் பண்ணி வந்திருக்காரு. அதாவது 1300 kilometers டிராவல் பண்ணி அவரோட வீரம் படம் ஷூட்டிங்க்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா டிராபிக் ரூலையும் ஃபாலோ பண்ணி பைக்கர்ஸ்க்கும் ரேசர்ஸ்க்கும் ரொம்பவே முன்னுதாரணமாகவே இருந்திருக்காரு. உங்களுக்கு அஜித் பத்தி ரொம்பவே பிடித்த விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் திமிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.